வணக்கம் மாணவ செல்வங்களே, வணக்கம். எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கீங்கள? வெரி குட் மிஸ், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். திருக்குறள் கதைகள் ஏற்கனவே மிஸ் உங்களுக்கு நாலு அனுப்பியிருந்தேன். இது ஐந்தாவது பாடலுக்கான கதை. உண்மையான அணிகலன்கள். உண்மையான அணிகலன்கள், அணிகலன்கள்னால் நாம் அணியக்கூடிய நகைகள் அப்படின்னு சொல்லலாம். ஆடை, போடுற ட்ரெஸ்ஸு, நாம் போடுற நகைகள் எல்லாத்தையுமே ஆடை அணிகலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எது உண்மையான அணிகலன் அப்படின்றதான் இந்த கதை. ஒரு முதியவர், ஒரு வயதானவர் என்ன செய்கிறார், ஒருத்தர் ஆலமரத்தடியில் அமர்ந்திருக்கிறாரு. ஆமாம், இளைப்பாறிகிட்டு இருக்கிறார், ஓய்வு எடுத்துட்ருக்கிறார். அப்போ பக்கத்து ஊருக்கு போகிறதுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த வழியே ஒரு பெரிய பணக்காரர், ஒரு செல்வந்தர் அந்த பக்கம் வரார். அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த தாத்தா இருக்காங்கல்ல, ஆமாம், அந்த முதியவர் வயதானவரை பார்த்து, என்னையா இவ்வழியே போனால் பருத்தியூர் போய் சேரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணவத்தோட ஓங்கிய சத்தத்தில் அவர் என்ன செய்கிறாரு, குரலில் கேட்குறார். அதுக்கு அந்த முதியவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறார். அப்போ அந்த செல்வந்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முணுமுணுத்துக்கிட்டே என்ன செய்கிறாரு, போயிடுறார். என்னமோ வாயில் திட்டிகிட்டே போயிடுறார். திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா, வேறொருத்தர் என்ன செய்கிறாரு, வராரு. அவர் பார்த்தீங்கன்னா கழுத்தில் நிறைய ஆபரணங்கள், நிறைய தங்கம், செயின், கையில் பிரேஸ்லெட்டு, விரல்களில் மோதிரங்கள் அப்படின்னு நிறைய நகைலாம் அணிஞ்சிட்டு வர்றாரு. அவர் அந்த வயதான அந்த தாத்தாவை பார்த்து கேட்குறாரு, சற்று நேரத்திற்கு முன் இந்த வழியை யாராவது போனார்களா அப்படின்னு என்ன செய்கிறாரு, அவர் அந்த முதியவரை பார்த்து கேட்குறாரு, தாத்தாவை பார்த்து. அப்போ அந்த தாத்தா சொல்கிறாரு, ஆமாம், உட்காந்துட்டே சொல்கிறாரு, இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த செல்வந்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உனக்கு எவ்வளோ தைரியம், நான் எவ்வளோ பெரிய செல்வாக்கு தெரியுமா எனக்கு என் ஊரில், நான் போனேன்னா எல்லாரும் எந்திரிச்சு கை கட்டி நிற்பாங்க, நான் யார்கிட்ட பேசினாலும் எந்திரிச்சு தான் எனக்கு பதில் சொல்லுவாங்க, நீ எப்படி உட்கார்ந்துக்கிட்டே பதில் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை என்ன செய்கிறாரு, திட்டிட்டு அவர் போயிடுறார். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, ஒரு இளைஞன், ஒரு அண்ணன் வரான். அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த தாத்தா கிட்ட, வணக்கம் தாத்தா, நான் வழி தவறி இங்கே வந்துட்டேன், எனக்கு பருத்தியூர் போகிறதுக்கு கொஞ்சம் தயவு செய்து அருள் கூர்ந்து பாதை சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த தாத்தாவும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணனுக்கு என்ன செய்கிறாரு, பதில் சொல்கிறார் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த அண்ணன் அந்த தாத்தாவுக்கு நன்றி சொல்கிறான், நன்றி சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அந்த தாத்தா சொல்கிறாரு, இல்லை இல்லைப்பா, ஒன்றும் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிடுறார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு அந்த முதியவர் அந்த அண்ணா கிட்ட, ஏற்கனவே நடந்த விஷயங்களை பூரா என்ன செய்கிறாரு, சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மக்கிட்ட எவ்வளவு தான் செல்வம் இருந்தாலும், நம்ம எவ்வளோ செல்வ செழிப்போடு நம்ம வாழ்ந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், நம்ம எவ்வளோ நிறைய நகை போட்டிருந்தாலும், நம்மளுக்கு எது சிறந்த அணிகலன் அப்படின்னா, பணிவுடைமை, அதாவது பணிவா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு அந்த தாத்தா அந்த அண்ணன் கிட்ட, அந்த இளைஞன் கிட்ட சொல்கிறார். இதுதான்ப்பா உண்மை, சரிங்களா? நம்ம பெரிய பங்களாவில் குடியிருக்கலாம், நம்மக்கிட்ட நிறைய நகை இருக்கலாம், நிறைய வீடுகள் இருக்கலாம், கார் வச்சுருக்கலாம், பைக் வச்சுருக்கலாம், நம்ம நிறைய சம்பாதிக்கலாம், எப்படி இருந்தாலும் நம்மக்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணிவு இருக்கணும். யார்கிட்ட எப்போ எப்படி பேசணும் அப்படின்ற என்ன இருக்கணும், ஒரு பணிவு இருக்கணும். அந்த பணிவு தான் உண்மையிலேயே நம்மை நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், உயரமான இடத்திற்கு, ஒரு நல்ல இடத்திற்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னீங்கன்னா, அந்த பணிவு இல்லை அப்படின்னா, நம்மக்கிட்ட எவ்வளோதான் பணமும் நகைகளும் இருந்தாலும் கூட, நம்மளை முன்னாடி பார்க்குறப்ப நம்மளுக்கு மரியாதை கொடுத்து பயப்படுற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் நாம் இல்லாத நேரத்தில் நம்மளுக்கு அந்த மரியாதை என்ன செய்யாது, கிடைக்காது. அவன் ரொம்ப ஆணவக்காரன், அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன் அப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்போ நமக்கு உண்மையிலேயே
நாம் அணியக்கூடிய ஆபரணமாக நம்ம எதை வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் பணிவு ஒன்றையே நாம் நம்முடைய அணிகலன்களாக ஏற்றுக்கொண்டு அனைவரிடத்திலும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? பணிவோடும் அன்போடும் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அதை உணர்த்தக்கூடிய ஒரு திருக்குறள், பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பாருங்க, இனியவை கூறல் அப்படின்ற திருக்குறள்ல இருந்து 95வது திருக்குறள் தான் இந்த கதைக்கான பாடம். சரிங்களாப்பா, இதனுடைய விளக்கம் பாருங்க. பணிவு உடையவராகவும் இனிமையான சொற்கள் பேசுபவராகவும் இருப்பதே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன். மற்றவை எல்லாம் உண்மையான அணிகலன்கள் ஆகா, அதாவது ஆகாது, இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பணிவு உடையவராகவும் இனிமையான சொற்கள் பேசுபவராகவும் இருப்பதே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன். மற்றவை எல்லாம் உண்மையான அணிகலன்கள் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆமா, நீங்களும் என்ன செய்யணும்? எல்லார்கிட்டையும் பணிவாகவும் ஆமா அன்பான சொற்களை பேசக்கூடியவர்களாகவும் என்ன செய்யணும்? இருக்கணும். அதாவது பசுமரத்து ஆணி போல அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை மரத்துல பசுமையா இருக்கிற மரத்துல போய் ஒரு ஆணி அடிச்சோன்னு என்ன செஞ்சிடும்? உடனே இறங்கிரும். அதுவே காஞ்ச மரத்துல போய் அந்த ஆணி அடிச்சோன்னு என்ன செய்யாது? அவ்வளவு சீக்கிரமா இறங்காது. அதே போல இப்ப உங்களுடைய நீங்க வந்து சின்ன குழந்தைகள், நீங்க இப்ப கற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுடைய மனசுல போய் என்ன செஞ்சிடும்? நல்லா பதிஞ்சிரும். அப்ப நீங்க இந்த சிறு வயதுல என்ன செஞ்சுக்கணும்? நல்ல குணங்களையும் நல்ல பண்புகளையும் என்ன செய்து கொள்ள வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களாப்பா? ஓகே, நான் உங்களுக்கு மிஸ் என்ன செய்வேனா இந்த பாடத்தில் உள்ள பயிற்சிகளை உங்களுக்கு ஆமாம் எழுதி நிரப்பி உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் திருப்பி புத்தகத்தில் அதை நிறைவு செய்து மிஸ்ஸுக்கு என்ன செஞ்சு வைக்கணும்? அனுப்பி வைக்கணும். அனுப்பி வைப்பீங்களாப்பா? ஓகே. இதே போல் இந்த பாடலை நீங்கள் என்ன செய்யணும்? 5 முறை எழுதி அனுப்பணும். இந்த பாடலுக்கு ஏற்ற வேறு கதை உங்களுக்கு தெரிந்தாலும் கூட நீங்கள் என்ன செய்யணும்? வாட்ஸ்அப்பில் மிஸ்ஸுக்கு சொல்லி அனுப்பணும். அனுப்புவீங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், Thank you. Bye-bye.